ഹലോ ഗൈസ്, എല്ലാവർക്കും സാം അൺവിഷന്റെ അടുത്തൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ അതെ ഫ്രണ്ട്സ്, ഇന്ന് നമ്മളൊരു സ്പെഷ്യൽ ഐറ്റം ഉണ്ടാക്കാൻ പോണ്. അപ്പൊ എന്താ വെച്ചാ ഹോട്ട് ചോക്ലേറ്റ് പുഡിംഗ്. ഹോട്ട് ചോക്ലേറ്റ് പുഡിംഗ് ആണ് നമ്മൾ ഇന്ന് ഉണ്ടാക്കാൻ പോകുന്നത്. അപ്പൊ നമുക്ക് നേരെ വീഡിയോയ്ക്ക് പോവാം. புட்டிங் வந்து கேக் மாதிரி தான் பண்ண போறோம். சோ கேக் டின்ல பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கேக் டின், அதனால நான் வந்து இந்த இந்த பாத்திரத்துல பண்ணலாம் இருக்கேன். சோ உங்ககிட்ட இதை விட பெரிய கேக் டின் இருந்துச்சுனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆ செக் பண்ணணும். அதாவது நம்ம இப்ப ஓவன்ல இல்ல குக்க பண்ணது, கடாயில இல்ல ஈ குக்கர்ல குக்கியா. அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலக்க மேக்ஸிமம் நம்ம கடாயில குக்கறனால குக்க பண்ணது கண்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிட்டும். அப்போ ഫസ്റ്റ് നമ്മൾ പാത്രം എടുക്കുമ്പോൾ അതൊന്ന് ചെക്ക് ചെയ്യണം, ഈ കടയിൽ ഉള്ളിൽ കറക്റ്റായിട്ട് പോകുന്നുണ്ടോ, ഇല്ലെങ്കിൽ അത് ചിലപ്പോൾ ലാസ്റ്റ് നമ്മൾ ഒക്കെ ഇതിൽ മിക്സ് ചെയ്ത് കഴിഞ്ഞ് നമ്മൾ വെക്കുമ്പോൾ പിന്നെ പാത്രം മാറ്റിക്കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ ഒരു കൺസിസ്റ്റൻസി പോകും. അപ്പോൾ ഫസ്റ്റ് ടൈം നമുക്ക് ചെക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഒരു ഐഡിയ കിട്ടും. ഓക്കെ, ഇപ്പോൾ ഫുള്ളാ വന്ന് നമ്മൾ ഇതിലേ മിക്സ് പണി ഇതിലേ തന്നെ പണ പോകണം. വേറെ ബൗളിൽ മിക്സ് പണി ഇതിൽ പോർ പണ പോകുന്നില്ല. സോ ഏത് കറക്റ്റാ ഇരിക്കുമ്പോൾ അതിൽ നിന്ന് സ്റ്റാർട്ട് പണി. நான் ரெசிபீஸ்க்கெல்லாம் இந்த மெஷரிங் கப் மெஷரிங் ஸ்பூன் தான் யூஸ் பண்றேன். இது நான் அமேசான்லேருந்து வாங்கினேன் காம்போவா. இதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மைதா தான் யூஸ் பண்ண போறோம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நான் கோகோ பவுடர் வந்து நார்மல் கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன், டார்க் ஒன் கிடைக்கல. உங்ககிட்ட டார்க் ஒன் கிடைச்சதுன்னா நீங்க டார்க் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ഈ കൊക്കോ പൗഡർ കമ്പനീന്റെ അനുസരിച്ചിട്ട് അത് എന്താ ടേസ്റ്റ് മാറും. ടേസ്റ്റ് ആൻഡ് കളർ കൂടെ ഡിഫറൻസ് ഇരിക്കും. ഞാൻ ഇത് ഫസ്റ്റ് വാങ്ങുന്ന കൊക്കോ പൗഡർ ഇത് ഇപ്പോ വാങ്ങിട്ട് വന്നത് നിങ്ങൾ. സോ അതൊക്കെ ഡിഫറൻസ് ഇരിക്കും. ഇതവിടെ ഡാർക്ക് ഇരിക്കും. സോ അത് എന്തിനും കിടക്കില്ല. 1 ടീസ്പൂൺ ബേക്കിംഗ് പൗഡർ, നെക്സ്റ്റ് ബേക്കിംഗ് സോഡ, അതൊരു 1/2 ടീസ്പൂൺ ആഡ് പണിക്കോ. 1/2 ടീസ്പൂൺ ജസ്റ്റ് സോൾട്ട്, 1/2 ടീസ്പൂൺ. நெக்ஸ்ட் நம்ம பிரவுன் சுகர் ஆட் பண்ண போறோம். பிரவுன் சுகர் அண்ட் சாக்லேட் வந்து சூப்பர் காம்பினேஷன். நீங்க சாக்லேட் கேக் பண்றதா இருந்தா பிரவுன் சுகர் போட்டு பண்ணுங்க. அதுவல்லாத பிரவுன் சுகர் ஹெல்த் நல்லதா. சோ நம்ம பிரவுன் சுகர் வந்து 1/4 கப் யூஸ் பண்றேன். சோ நம்மளோட ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, நல்லா mix பண்ணிக்கோங்க. வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவரா mix பண்ண கூடாது. சோ இப்பவே வந்து நல்லா mix பண்ணி கட்டி ஏதாவது இருந்துச்சுனா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நல்லா mix பண்ணிடுங்க. நல்லா mix பண்ணியாச்சு. வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து milk எடுத்துக்கேன், 1/2 கப். நெக்ஸ்ட் 1/4 கப் வந்து oil ஆட் பண்ணிக்கோங்க. oil இல்லனா melted butter கூட ஆட் பண்ணலாம், பட் oil ஏ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணோம், என்கிட்ட இல்லை இப்போ. ஐயோ சார், கடையில் இப்போ எசன்ஸ் ஒன்றும் கிட்டாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்கும் ஆல்ரெடி ஆட் ஆடியே மிட்டல் பண்ணல. கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸோ இதுக்கு மேலே பால் ஊற்ற வேணாம், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுருங்க. ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து சாஸிங்காக ஹாட் வாட்டரில் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அது ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து 1/2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா ஹாட் வாட்டராக இருக்கும். ஸோ அதே சைட் வந்து ஓவன்னா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணுறதா இருந்தால் இப்போவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சால்ட்டு தான். நிறைய ஒன்றும் தெட்டு தெரிக்கிறது, அது வண்டோ இல்லை வேற பிராணியான்னு விசாரிக்கிறது. இது ஞாபகம் ஸ்திரம் கேக் உண்டாக்கும்போது யூஸ் செய்யணும் சால்ட்டானது. இது இந்த இந்த சால்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் ஆகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது. சால்ட் இல்லைன்னா சாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹாட் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கேன். அப்போ வெள்ளம் நல்லாயிட்டு சூடாகணும்.
இது யூஷுவலா நம்ம ப்ரௌனி மாதிரி தான் ப்ரௌனி மேல ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க சோ சேம் அதே மாதிரி பட் நம்ம ப்ரௌனி பண்ணாம கேக் செல்ஃப் சாசிங் கேக் எக்ஸ்ட்ரா சாஸ் ஊத்தாம செல்ஃப் சாசிங் கேக் இதுல 3/4 கப் இல்ல 3/4 கப் 3/4 னு சொன்னா ஹாஃபின்ட பகுதி 3 வாசம் அதான் 3/4 അപ്പോ 1/4 1/4 1/4 അങ്ങനെ തന്നെ അതാണ് 3/4 ശരിയേ ദൈവമേ മാത്സ് അറിയാത്തവരുടെ അടുത്ത് മാത്സ് ഒക്കെ പഠിപ്പിക്കാൻ പറഞ്ഞ് നമ്മൾ എന്ത് ചെയ്യാ ഇത് നല്ല ബോയിൽ ആക ആരംഭിച്ചിരിച്ചു സോ ഓഫ് പണിടാം അപ്പൊ ഇതേ പാനിലേ വെച്ച് നമ്മ സോസ് റെഡി പണിക്കാം അപ്പോ 3/4 കപ്പ് ഷുഗർ ആഡ് പണോ അതായത് 1/4 1/4 1/4 நல்லா mix பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ண போறோம் சோ சேம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுல 4 ஸ்பூன் போட போறோம் சாக்லேட் फ्लेவர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும் बिकॉज அந்த ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும்போது நிஜமாலே பயங்கரமா இருந்துச்சு இது mix ചെയ്യുമ്പോൾ அதாவது ഇടയിൽ ലംസ് ഒന്നും ഇല്ലാതെ കറക്റ്റായിട്ട് മിക്സ് ചെയ്യണം ഇല്ലെങ്കിൽ ആ നമ്മൾ പുഡിംഗ് ഉണ്ടാക്കുമ്പോൾ അതിൻ്റെ ഇടയിൽ ചിലപ്പോൾ ഡിസ്റ്റർബ് ആവും സോ അത് മുടിഞ്ഞത് നെക്സ്റ്റ് നമ്മ ബാറ്റർ റെഡി പണതില് ഇന്ന സോസ് ഊറ്റിടാം നമ്മൾ ഇത് സ്പൂൺ വെച്ച് ഊറ്റിക്കോങ്ക സോ ഡയറക്റ്റ് അതില് ഉള്ള പോവാല് ആ ബാറ്ററിനെ നോവാതെ ഒഴിക്കണം ഇല്ലെങ്കിൽ അതിൻ്റെ ഷേപ്പ് നമുക്ക് சோ இதுல வந்து நீங்க டாக்கோ சிப்ஸ் இருந்தா லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் சோ இது க்ளோஸ் பண்ணி நான் ஹீட் பண்ணிருந்தேன் ஒரு 10 मिनिट्स இருந்திருக்கும் 10 मिनिट्स சரி இப்போ அந்த ஸ்டாண்ட் இல்லனா ஏதாவது பவுல் வந்து இன்வெர்ட்டா வெச்சுக்கோங்க அதாவது நம்ம வெக்க ஆ பேட்டர் வெக்கنا ஆ பாத்திரம் தாழ் முட்டா பாடல முட்டி கഞ്ഞി அது கரியும் எஸ் கரியா கழிக்க பட்டல சோ இது வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ப்ளேட் ஏதாவது நல்லா அந்த சைட்ஸ் வந்து கவர் ஆகற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கவர் ஆகல நான் cloth வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன் சோ இது க்ளோஸ் பண்ணி வெச்சாச்சு லோ ஃப்ளேம்லயே வெச்சு குக்க பண்ணுங்க and 30 to 35 minutes செட் ஆகும் 20 minutes ஆகும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க குக்க ஆயிச்சானு இது க்ளோஸ் இது எത്ര நேரம் வைக்கணும் 30 to 35 minutes எடல் செக் ஆகும் அப்ப செக் ஆகும் ஓவர் டவு வந்து ஒரு மாதிரி இருக்கும் சோ ஹீட் வந்து ஈவனா பரவச்சுனா சீக்கிரம் குக்க ஆயிடும் இல்லனா கொஞ்சம் லேட் ஆகும் சோ 45 मिनिट्स ஆயிருச்சு நான் இடையில 20 मिनिट्स இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தேன் சோ அதுல பேட்டர் அப்படியே தான் இருந்துச்சு சாஸ் பாத்தீங்களா சைடுல எப்படி இருக்குன்னு சோ பெர்ஃபெக்ட் ஆயிருச்சு செக் பண்றதுக்கு டூத் பிக் இல்லனா ஃபோக் ஏதாவது ஹாஃப் வே வரைக்கும் மட்டும் விடுங்க கீழ எப்படி சாஸ் இருக்கும் சோ மேல பேட்டர் வராம இருந்தா மட்டும் போதும் சோ அது வரைக்கும் ஆயிடுச்சுனா ஆஃப் பண்ணிட்டு இத அப்படியே ஹாட்டா சர்வ் பண்ணனும் அப்ப ஃபைனலி நம்ம சாக்கோ ஃபுட்டி ரெடி ஆயி இதுல இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சில தான் வந்திருக்குல்ல மேல கேக் பீக்கா இருக்கு கீழ வந்து சாஸ் இப்படி தனியா இருக்கு நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம் சோ இத சொன்னேன் கேக் கீழ பாருங்க சாஸ் சாக்லேட் சாஸ் இருந்தா சாக்லேட் சாஸ் ஊத்திக்கலாம் என்கிட்ட இப்ப கேரமல் சாஸ் இருக்கு சாக்லேட் டேஸ்டிங் கூட சூப்பரா இருக்கும் சாம்பர் டேஸ்ட் அடிபொளியா இருக்கு
അപ്പൊ വീഡിയോ എല്ലാവരും കണ്ടുകാണെന്ന് വിശ്വസിക്കുന്നു. കഴിഞ്ഞ ചിക്കൻ മോമോസിന്റെ ഞങ്ങൾ ഒരു വീഡിയോ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അതിന് തന്ന റെസ്പോൺസിന് വളരെ നന്ദി. നല്ല റെസ്പോൺസ് കിട്ടി. സോ എങ്ങളുടെ ഫസ്റ്റ് ഇന്ന മാതിരി വ്ളോഗുക്ക് നല്ലൊരു സപ്പോർട്ട് ഉണ്ടിച്ചു. സോ അതേ റെസ്പോൺസ് ഇതുക്കും എക്സ്പെക്ട് പണ്ടോ. സോ ഇന്ന റെസിപ്പി നിങ്ങൾ ട്രൈ പണി പാരുങ്ക. ട്രൈ പണി പാർത്തിട്ട് ഉങ്ങളുടെ ഫീഡ്ബാക്ക് കമൻറ്റിൽ സൊല്ലുങ്ക. ആൻഡ് ഇൻസ്റ്റാഗ്രാം ആൻഡ് ഫേസ്ബുക്കിൽ ഇരിക്കും. സോ അതിലും ഫോളോ പണുങ്ക. സോ ലൈക്ക് ഷെയർ കമൻറ്റ് ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് ടു സാമോൺ മിഷൻ. താങ്ക് യു.